Hello friends, welcome to our kitchen. இன்னைக்கு நம்ம டோரா கிச்சன்ல சூப்பரான vlog பார்க்க போறோம். என்னன்னா நம்ம போன வீடியோல பார்த்தோம்ல cooking competition vlog அதோட part 2 இப்ப பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி all ங்கற பட்டனை click பண்ணுங்க. பாருங்க cooking competition-ல chief guest நிக்கறாங்க IPS அண்ணாமலை. அவங்க வந்து எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே பாருங்க ஒவ்வொரு டேபிளுக்காக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க ஃபுட் எல்லாமே ரொம்ப பாரம்பரியமான ஃபுட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப பாரம்பரியமாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம முன்காலத்தில் யூஸ் பண்ண மண்பானை அந்த மாதிரி திங்ஸ் வச்சுலாம் நிறையா சமைச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் மண்பானைலாம் வச்சு சமைச்சிருந்தாங்க. இங்கே வந்து நிறையா பேர் வந்து கலந்துருக்காங்க இந்த காம்படிஷனுக்கு. எல்லா ஃபுட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே மண்பானையை வச்சு எல்லாமே சமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. அங்கே பாருங்கள் செஃப் தாமு நிற்கிறாங்க. அவங்களும் அப்படி தான் எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்ஸ் எழுதிட்டுருக்காங்க ஒரு பேப்பரில். பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறோம். இங்கே வந்து ஃபுட் பக்கத்துலேயே ஒரு சார்ட்டாட்டம் போட்டு இது எப்படி செய்யணும்னு போட்டிருக்காங்க. எல்லா டேபிளுமே அது வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் வச்சுருக்காங்க. இந்த ஃபுட்டு நேமு அந்த மாதிரி எல்லாமே கிளியராக வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லா டேபிளுமே ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் அங்கே ஒரு கப் இருக்குது. இது வந்து இலையிலேயே செஞ்ச கப்பு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே. இங்கே வந்து ரொம்ப பாரம்பரியமான திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த மண்பானை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது டேபிள் எல்லாமே பார்க்குறக்கு.
அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கரண்டி இருக்குது. இது பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து தேங்காய் மட்டை வச்சு செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. இங்கே பாருங்கள், எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதில் போட்டு எழுதி ஒரு சார்ட்டாட்டம் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி செய்கிறதுன்னு அந்த மாதிரி எல்லாருமே வச்சுருக்காங்க. அதில் எல்லா டேபிளுமே இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாமே சீஃப் கெஸ்ட் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதை வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கெஸ்ட் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறக்கே. இந்த காம்படிஷனில் வந்து நிறையா பேர் கலந்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் பாருங்கள், பார்ட்டிலாம் செஞ்சுருக்காங்க. இதில் நிறையா பேர் கலந்துருக்காங்க. அங்கே பாருங்கள் பார்ட்டி செஞ்சுருக்காங்க. அங்க பாருங்க பக்கத்து டேபிள்ல வந்து இந்த பிரசன்டேஷனே ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. பாருங்கள் எத்தனை விதமான ரெசிபி செஞ்சுருக்காங்கன்னு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க பார்க்க, ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த குக்கிங் காம்படிஷன் வந்து வருஷம் வருஷம் வந்து இங்கே நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட் வருவாங்க. இந்த வருஷம் வந்து செஃப் தாமுவும் ஐபிஎஸ் அண்ணாமலையும் வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள், ஐபிஎஸ் அண்ணாமலை இருக்காங்க. எல்லோரும் உங்ககிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. அங்கே பாருங்கள் செஃப் தாமு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டோரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.